السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وآله وأصحابه ومن تبعكم بإحسان إلى يوم الدين، أما بعد. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வுலகத்தை ஒரு சோதனையினுடைய களமாக அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்யக்கூடிய நேரம், அஃபஹசிபுத்தும் அன்னமா ஹலக்னாகும் அபஸவ அன்னகும் இலைனா லா துர்ஜாவும். அந்த மனிதர்கள் என்ன நினைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் இவ்வுலகத்தில் வீணாக படைக்கப்பட்டோம் என்று அவர்கள் நினைக்கிறார்களா? நம் பக்கம் அவர்கள் திரும்பி வரமாட்டோம் என்ற சிந்தனையில் அவர்கள் இவ்வுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வுலகத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு பயணிக்கக்கூடிய நபர்களை பார்த்து மரணத்தையும் அந்த மரணத்திற்கு பிறகுண்டான வாழ்வையும் மறந்து கொண்டு அல்லது மறுத்து கொண்டிருக்கக்கூடிய மனித இனத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அஃப ஹசிபுத்தும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா, மனிதனே, உன்னை நாம் வீணாக படைத்தோம் என்ற சிந்தனையில் நீ நடக்குகிறாயா, வாழுகிறாயா? அன்ன குமிலைனால் ஆத்துர்ஜாவும், நம் பக்கம் நீ மீட்டு கொண்டு வரப்பட மாட்டோம், இழுத்து கொண்டு வரப்பட மாட்டாய் என்ற சிந்தனையில் நீ வாழுகிறாயா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நம் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நொடியும் அந்த மரணத்தையும் அந்த மரணத்திற்கு பிறகுண்டான அந்த மறுமையை நோக்கித்தான் நமக்கான பயணங்கள் விரைவாக விரைந்து கொண்டிருக்கிறது. அல் குர்ஆன் இந்த மரணத்தை பற்றியும் அந்த மரணத்தினுடைய மயக்கம் சக்கராத்தை பற்றியும் அந்த மரணத்திற்கு பிறகுண்டான நிரந்தரமான வாழ்வை பற்றியும் அல் குர்ஆன் மிக அதிகமாகவே பேசுகிறது. அல் குர்ஆன் ஒரு மனித இனத்தை, அந்த மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்வுக்கு தயாராகக்கூடிய ஒரு மனித இனத்தை தான் இஸ்லாம் உருவாக்க நினைக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மரணத்தை பற்றி பேசக்கூடிய நேரம், குல்லு நஃப்ஸின் ஜாயிகத்துல் மௌத், இவ்வுலகத்தில் ஆத்துமாக்கள் எல்லாம் மரணத்தை சுவைத்தே தீரும், இவ்வுலகத்தினுடைய எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை சுவைத்தேற்றும், ஐனமா தகூனு யுதுரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷையதா, நீங்கள் இரும்பு கோட்டைகளுக்குள்ளாக பாதுகாப்பாக இருந்தாலும் உங்களுக்கான அந்த மரணத்தினுடைய நேரம் வர ஆரம்பித்து விட்டால் அந்த மரணத்திற்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டும். லிகுல்லி உம்மத்தின் அஜல் ஃபஇதா ஜா அஜலுஹும் லா யஸ்தஅஹிரூன ஸாஅதவ் வலா யஸ்தக்தீமூன், ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு தவணை, ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். அந்த தவணை, அந்த நாள் வந்துவிட்டால் ஒரு நொடியும் உந்தவும் மாட்டாது அந்த சமுதாயம், ஒரு நொடியும் பிந்துவதற்கு அவகாசமும் கொடுக்கப்படாது என்று அல் குர்ஆன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மரணத்தினுடைய நாளை பற்றி அதிகமாகவே நமக்கு பயமுறுத்துகிறான். அல் குர்ஆன் குல் யதவஃபாகும் மலக்குல் மௌத்தில் லதி உக்கில பிகும் ஸும்மா இலா ரப்பிகும் துர்ஜஆவும், மனிதர்களே, நபியே, நீங்கள் இவ்வுலகத்திற்கு கற்றுக்கொடுங்கள், உங்களுக்கான வானவர்கள், உங்கள் உயிரை பறித்து செல்லக்கூடிய வானவர்கள் உங்கள் மீது சாட்டப்பட்டிருக்கிறார்கள் என்று அல் குர்ஆன் அல்லாஹ் பதிவு செய்கிறான். குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின் ஃபஇன்னஹு முலாகீகும், நபியே, நீங்கள் சொல்லுங்கள், எந்த மரணத்தை கண்டு விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் அந்த மரணத்தை அடைய வேண்டாம், ஃபஇன்னஹு முலாகீகும், அந்த மரணம் உங்களை அடைந்தே தீரும். சும்மா பிறகு யுனப்பியு கும்பிமா அமிலு யோமல் கையாம, உங்களினுடைய எல்லா செயல்களும் நாளைக்கு மறுமையில் அல்லாஹுவின் பக்கம் எடுத்து காட்டப்படும் என்று அல் குர்ஆன் அல்லாஹ் இந்த மரணத்தை பற்றி அதிகமாகவே பேசுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்ஸிரு ஜிக்ர ஹாசிமில் லஸாத், மனித இனமே, உங்கள் இன்பங்களை துண்டிக்கக்கூடிய மரணத்தை அதிகம் நீங்கள் நினைத்து பார்த்து கொண்டே இருங்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாகவே இந்த மரணத்தை பற்றி உபதேசம் செய்வார்கள். அதிகமாகவே இந்த மரணத்திற்கு பிறகுண்டான வாழ்க்கையை மனித சமுதாயத்திற்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். நாம் அந்த மரணத்திற்கு முகம் கொடுக்க வேண்டும், அந்த மரணத்திற்கு பிறகுண்டான ஒரு நிரந்தரமான வாழ்வுக்கு நாம் தயாராக வேண்டும் என்ற அல்லாஹுவின் தூதரினுடைய உபதேசத்தில் ஒரு பெரும் பகுதியாக இருக்கிறது. எல்லா நபர்களும் ஏற்றிருக்கிறோம் மரணம் என்ற அந்த வாழ்வையும். மரணத்திற்கு கண்டிப்பாக நாம் முகம் கொடுக்க வேண்டும் என்று மதங்களை கடந்து, இசங்களை கடந்து, கொள்கைகளை கடந்து எல்லா நபர்களும் அங்கீகரித்த ஒரு சித்தாந்தம், மரணத்திற்கு நாம் ஒரு நாள் முகம் கொடுக்க வேண்டும். காரணம், அது வாழ்வில் ஒவ்வொரு நாளும் யாரோ ஒரு நபர் மரணிப்பதை நம் கண்முன்னால் காணுகிறோம். நம்முடைய உறவுகளாக இருக்கலாம், நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம், நம்முடைய சொந்த பந்தங்களாக இருக்கலாம், நம்முடைய அயல்வாசிகளாக இருக்கலாம், ஏன், நாம் கேள்விப்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லது நாம் திடீரென்று சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கலாம்.
இருக்கலாம். ஏதோ ஒரு சூழலில் ஒவ்வொரு நாளும் இந்த மரணத்தை நம் கண் முன்னால் கண்டுகொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு அவர்களுக்கான மரணத்திற்குரிய நாள் என்றால் கண்டிப்பாக நாளைக்கு நமக்கான ஒரு மரணத்திற்குரிய நாளாக இருக்கிறது. இந்த மரணத்தை எல்லோரும் அங்கீகரித்தாலும் மரணத்திற்கென்று ஒரு மயக்கம் இருக்கிறது. அல் குர்ஆன் பதிவு செய்கிறது, வஜா அத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக், உண்மையாக அந்த மரணத்திற்கு முன்னால் உங்களுக்கு சக்கராத், அந்த மரணத்தினுடைய மயக்கத்தை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். ஆமீன். அன்பு சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரணத்தினுடைய சக்கராத்தை நினைத்து அதிகம் அல்லாஹுவின் தூதர் பயந்து இருக்கிறார்கள். அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களும் அந்த சக்கராத்தினுடைய நேரம் நல்ல நேரமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹுவிடத்தில் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். குர்ஆனை நீங்கள் படித்து பார்த்தான், குர்ஆனிலேயே மிக சிறந்த ஒரு அத்தியாயம், வரலாறாக காவியமான ஒரு அத்தியாயம், யூசுஃப் அலைஹி ஸலாத்தினுடைய அத்தியாயம். அவரினுடைய பிறப்பிலிருந்து அவரினுடைய மரணம் வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே வரலாறாக இந்த அத்தியாயத்தில் தொடர்ச்சியாக அல்லாஹ் பேசி வருவார். அவர் பிறந்த அந்த நாள், அவர் கண்ட கனவுகள், அவரினுடைய சொந்த பந்தங்கள், அவருடன் பிறந்த சகோதரர்கள், அவருக்கு செய்த மோசடிகள், அவர் எகிப்தினுடைய வீதியில் அடிமையாக ஒரு சில தீனாருக்கு விற்கப்பட்ட அந்த சோகமான சம்பவங்கள், அந்த எகிப்திய மன்னர் அவரை தனது மகனாக வளர்த்து வந்த அந்த அழகான பாச போராட்டம், அந்த பாச போராட்டத்திற்கு நடுவில் அந்த எகிப்திய ராணி அந்த யூசுஃபை அடைய நினைத்த அந்த கோரமான காட்சிகள், அந்த யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு உடன்படாததினால் சிறைச்சாலையில் போலியான குற்றச்சாட்டில் சிறை கைதியாக யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் தள்ளப்படுதல், அந்த சிறைச்சாலையிலிருந்து யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அந்த எகிப்தினுடைய பொருளாதார அமைச்சராக வெளியேறுதல், ஒரு கட்டத்தில் முழு எகிப்தினுடைய ஆட்சியாளராக பரிணாமம் அடைதல், எந்த சகோதரர்கள் தனக்கு துரோகம் செய்தார்களோ அந்த சகோதரர்களையே அல்லாஹ் மீட்டி கொண்டு வருதல், எந்த தகப்பனை விட்டு 40 காலம் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் பிரிந்திருந்தார்களோ அந்த தகப்பனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண் குளிர பார்த்து தகப்பனுக்கும் தனையனுக்குமான அந்த பாச போராட்டம், இவை எல்லாவற்றையும் அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசி வருவான். கடைசியாக யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அந்த அத்தியாயத்தை முடிக்கக்கூடிய நேரம் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பிரார்த்தனை செய்கிறார். அந்த பிரார்த்தனையையும் அல் குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். யா அல்லாஹ் ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்கி வஅல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ் ஃபாத்திரிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் அன்த வலியு ஃபித் துன்யா வல் ஆகிரா தவஃபனி முஸ்லிமா வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். அல்லாஹுவே, எனக்கு நீ அழகான ஆட்சி அதிகாரங்களை கொடுத்தாய். அடிமையாக வாழ்க்கை நடத்திய இந்த யூசுஃபை, கைதியாக சிறைச்சாலையில் சிறை கொட்டாய்களில் வெந்து கொண்டிருந்த இந்த யூசுஃபிற்கு அழகான ஆட்சி அதிகாரத்தை, ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க், மிக பெரும் ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹுவே நீ எனக்கு கொடுத்தாய். வஅல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ், இவ்வுலகத்தில் யாருக்கும் கொடுக்காத ஒரு பெரிய நஅமத், அளவுக்கு அதிகமான கல்வி அறிவையும் கனவுகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெரும் பாக்கியத்தை நீ எனக்கு கொடுத்தாய். என் தகப்பனை என்னோடு நீ இணைத்து வைத்தாய். எனக்கும் என் சகோதரர்களுக்கும் மத்தியிலிருந்து அந்த பகைமைகளை நீக்கி ஒற்றுமையை ஏற்படுத்தினாய். எல்லாம் கிடைத்து விட்டது யா அல்லாஹ். தவஃபனி முஸ்லிமா, நான் மரணிக்கக்கூடிய நேரம், அந்த சக்கராத்தினுடைய நேரம் எனக்கான ஒரு நாள் இருக்கிறதே யா அல்லாஹ். இவ்வுலகத்தை விட்டு விடை பெறக்கூடிய அந்த நாளில் நான் முஸ்லிமாக விடை பெற வேண்டும் யா அல்லாஹ். வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், அந்த மரணத்திற்கு பிறகு ஒரு நீண்ட உலகத்தை நீ தயார்படுத்தி இருக்கிறாயே, அந்த நிரந்தரமான உலகத்தில் நல்லவர்களோடு இந்த யூசுஃப் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் யா அல்லாஹ். நல்லவர்களோடு இந்த யூசுஃபினுடைய பயணம் ஆரம்பமாக வேண்டும் யா அல்லாஹ் என்ற அந்த யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்து செய்த அந்த பிரார்த்தனை அல் குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமல்ல, இவ்வுலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் தங்களினுடைய இறுதி முடிவை நினைத்து அதிகம் பயந்திருக்கிறார்கள். அதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை நம்பிக்கையாளர்களுக்கு செய்யக்கூடிய உபதேசத்திலேயே மிக சிறந்த உபதேசம் குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் செய்கிறான், வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், மரணத்திற்கு முகம் கொடுக்க வேண்டிய அந்த நாளில் நீங்கள் முஸ்லீம்களாக அன்றி மரணித்து விட வேண்டாம். உங்களுக்கு இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய அந்த ஒரு நாள் இருக்கிறதே, அந்த நாளில் நீங்கள் முஸ்லீமாக இந்த உலகத்தை விட்டு விடைபெற வேண்டும் என்பதாக அல் குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அம் குந்தும், அவர்களை பற்றி அல் குர்ஆன் பதிவு செய்கிறது, அவரினுடைய மரண நேரம் தன்னுடைய எல்லா மகன்களையும் அழைக்கிறார்கள். யா புனை, என் பாச மகன்களே, நான் மரணிக்க இருக்கிறேன், அல்லாஹ் உங்களுக்காக
அல்லாஹ் தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான். நீங்கள் மரணிக்கக்கூடிய நேரம் முஸ்லீம்களாக அன்றி எனது அன்பு மகன்களே நீங்கள் மரணித்து விட வேண்டாம். அவரினுடைய மகன்களினுடைய மரண நேரம், யூசு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மரணிக்கக்கூடிய நேரம் தனது மகன்களுக்கு செய்த உபதேசம், முஸ்லீம்களாக அன்றி மரணிக்க வேண்டாம். அந்த மகன்களில் ஒரு நபர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அம் குன்தும் ஷுஹதா இத் ஹதர யாக்கூப் அல் மௌத். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவரினுடைய மரண நேரம் சூரா பக்ரா பதிவு செய்கிறது. தனது மகன்களை எல்லாம் அழைக்குகிறார், என் பாச மகன்களே, நான் மரணித்து விட்டால் இந்த உலகத்தில் எவ்வாறு நீங்கள் வாழ்வீர்கள், எப்படி வாழ்க்கை நடத்தப் போகிறீர்கள், யாரை வணங்கி கொண்டு வாழ்வீர்கள்? அந்த மகன்கள் சொன்னார்கள், வாப்பா, நீங்கள் இருந்தாலும் மரணித்தாலும் ஒரே இறைவனான இப்ராஹிமினுடைய இறைவனான, அந்த இப்ராஹிமினுடைய புதல்வன் இஸ்ஹாக்கின் இறைவனான, உங்களின் இறைவனான இலாஹு வாஹிதா, ஒரே இறைவனான அந்த அல்லாஹுவை மட்டுமே நாங்கள் வணங்குவோம் வாப்பா. வநஹ்னு லஹு முஸ்லிமூன், நாங்கள் முஸ்லீம்களாகவே இவ்வுலகத்தை விட்டு விடைபெறுவோம் வாப்பா என்பதாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மரண நேரத்தை தன்னுடைய மகனோடி பேசி அந்த நேரத்தை அல் குர்ஆன் பதிவு செய்கிறார். இப்படியாக குர்ஆன் மனித இனத்திற்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான உபதேசம், மரணத்திற்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டும். அதல்ல பெரும் ஆச்சரியம். எல்லோரும் முகம் கொடுப்போம், ஆனால் அந்த முகம் கொடுக்கக்கூடிய நாள், அந்த சக்கராத் என்ற ஒரு நாளை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமே, அந்த சக்கராத் என்ற அந்த சூழலுக்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டுமே, அந்த நாளில் நீங்கள் முஸ்லீம்களாக மரணிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மனைவி பதிவு செய்கிறார்கள், அல்லாஹுவின் தூதர் எனது வீட்டில் தங்கிய நாளில் அதிகம் இந்த பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹும்ம யா முக்கல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனி. நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், ஏன் என்னுடைய நாட்களில் அதிகம் இந்த வார்த்தையை சொல்கிறீர்கள்? என் அன்பு மனைவியே, ஒரு மனிதனினுடைய இதயம் அல்லாஹனுடைய ரெண்டு விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அல்லாஹு நாடினால் அவனை இஸ்லாத்தில் பயணிக்க வைப்பான், அல்லாஹு நாடினால் அவனை இஸ்லாத்தை விட்டு மாற்றி விடுவான். அதனால் தான் நான் பிரார்த்திக்கிறேன், அல்லாஹும் அல்லாஹுவே சப்பித் கல்வி அலா தீனிக்கு, அல்லாஹ் எனது இதயத்தை உனது மார்க்கத்தில் ஸ்திரப்படுத்த வேண்டும், அந்த நிலைமையிலேயே நான் மரணிக்க வேண்டும் யா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹீஹ் முஸ்லிம் இருந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது, இன்னல் அபித், ஒரு அடியான், லயஅமலு பிஅமலி அஹ்லில் ஜன்னா, சுவனத்திற்குறித்தான எல்லா செயலையும் அவன் செய்து கொண்டிருப்பான். மக்கள் எல்லாம் நினைப்பார்கள், இதோ சுவனத்திற்குரியவன் எவ்வளவு அழகாக இபாதத்து செய்கிறான், எவ்வளவு பவ்யமாக வாழுகிறான், எவ்வளவு நல்ல மனிதனாக வாழ்க்கை நடத்துகிறான், சுவனத்திற்குரியவன் என்று மக்கள் புகழ்வார்கள். இல்லை, அவனுக்கும் மரணத்திற்கும் திரா ஒரே ஒரு மூலம் மட்டுமே இருக்கக்கூடிய நேரம், வயஸ்பிகுல் கிதாப், அல்லாஹுனுடைய கலா, அல்லாஹுனுடைய தீர்ப்பு முந்திவிடும். அவன் நரகவாசிகளினுடைய ஒரு செயலை அந்த நாளில் செய்வான், நரகத்திற்குரியவனாக மரணித்து விடுவான். இன்னும் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், என்ன ஒரு அடியான் நரகத்திற்குரிய எல்லா செயலையும் செய்து கொண்டிருப்பான். மக்கள் எல்லோரும் முடிவு செய்வார்கள், அதோ நரகத்திற்குரியவன். சுவனத்திற்குரிய எந்த செயலும் அவனினுடைய வாழ்வில் இடம்பெற்றிருக்காது, நரகத்திற்குரியவனாகவே பயணித்து கொண்டிருப்பான். ஆனால் அவனுக்கும் மரணத்திற்கும் ஒரே ஒரு ஜான், ஒரே ஒரு மூலம் மட்டுமே பாக்கி இருக்கக்கூடிய நேரம், இன்னும் ஒரு சில நாளில் அல்லது ஒரு சில நிமிடங்களில் அவன் மரணத்திற்கு முகம் கொடுக்கக்கூடிய அந்த சக்கராத்தினுடைய நேரத்தில் அவன் சுவனத்திற்குரிய ஒரு செயலை செய்வான், அல்லாஹ் அவனை சுவனத்திற்குள் நுழைத்து விடுவான். ஆமீன். அன்பு சகோதரர்களே, நம்முடைய மரணத்தினுடைய நேரம் சுவனத்திற்குரிய மரணத்திற்குறித்தான் ஒரு நேரமாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இவ்வுலகத்தில் வாழ்ந்த நல்லவர்களினுடைய மரண நேரங்களை குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு அதிகம் பதிவு செய்கிறது. அவர்களினுடைய மரண நேரம் எவ்வாறு இருந்தது, இந்த சக்கராத்திற்கு அவர்கள் எப்படி முகம் கொடுத்தார்கள், அந்த மரணிக்கக்கூடிய அந்த கடைசி நேரம், இந்த உலகத்திற்கு அவர்கள் விட்டு சென்ற பொக்கிஷங்கள், வார்த்தைகள் என்ன என்பதை வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.